இறையசுவில் அன்புக்குரியவர்களே, உங்களை இந்த காணொலி மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று நான் கடவுளிடமிருந்து அழைப்பு பெற்றிருக்கிறேன் என்று நாம் அறிக்கையிட்டு தியானித்தோம். இன்று நாம் அறிக்கையிட்டு தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை உரோமையர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 24. ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதுதான் நாம் வாசிக்கின்ற இறைவார்த்தை. இங்கே 3 காரியங்களை பார்க்கின்றோம். 1, அனைவரும் மீட்கப்பட்டிருக்கின்றோம். 2, கடவுளுடைய அருளால் இலவசமாக கடவுள் நம்மை மீட்டிருக்கின்றார். 3, ஆகவே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகியிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவருமே நாம் மீட்கப்படுகின்றோம். அனைவருமே மீட்கப்படுகின்றோம். ஒரு நபர் ஒருமுறை காணொலியில் அவர் தன்னுடைய சாட்சியத்தை கூறிக்கொண்டிருந்தார். அப்போது அவர் அடிக்கடி பேசிய ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, நான் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு என்று அவர் பேசிக்கொண்டே இருந்தார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன பேசுகிறார் என்று நான் கவனமாக கேட்டபோது அவர் வேறொரு திருச்சபையை சார்ந்தவராக இருந்திருக்கிறார் முற்காலத்திலே. அதன் பிறகு அந்த திருச்சபையிலிருந்து வேறொரு திருச்சபைக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவர் கிமு கிபி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று கூறுவது போல, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு என்று பேசிக் கொண்டிருந்தார். அப்படி என்றால் இதற்கு முன்பாக அவர் இருந்த திருச்சபையில் அவர் ரட்சிக்கப்படவில்லை என்றும், இப்போது அவர் மாறி வந்த திருச்சபையில் அவர் ரட்சிக்கப்பட்டதாகவும் அவர் பேசிக் கொண்டிருந்தார். எவ்வளவு அறியாமையில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அந்த நேரத்திலே நான் உணர்ந்தேன். ஆனால் அன்புக்குரியவர்கள், இறைவார்த்தை சொல்லுகிறது அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிற, கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளுகிற அனைவரையும் அவர் இதோ மீட்கின்றார். ஆகவே அந்த திருச்சபையில் உள்ளவர்கள் மீட்கப்படுகிறார்கள், இந்த திருச்சபையில் மீட்கப்பட மாட்டார்கள் என்பது ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை. 2, நாம் கடவுளுடைய அருளால் இலவசமாக மீட்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒரு தங்க நகையை அடவு வைத்தோம் என்றால் அதை மீட்பதற்கு விலை செலுத்த வேண்டும். அந்த விலையை செலுத்தினாதான் அதை மீட்க முடியும். அதுபோல ஒருவர் குற்றம் செய்து கைதாகி இருந்தார் என்றால் அவரை மீட்பதற்கு விலை அல்லது அபராதம் செலுத்த வேண்டும். ஆனால் நாம் பாவம் செய்து அதற்கான தண்டனை பெற வேண்டிய உங்களையும் என்னையும் மீட்பதற்காக கடவுள் தன் ஒரே மகனை விலையாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் இரத்தத்தால் நாம் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் உரோமையர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 9 பார்க்கின்றோம். நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுகிறோம் என உறுதியாய் நம்பலாம் அன்றோ என்று வாசிக்கின்றோம். ஆகவே இவற்றின் மூலம் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகியிருக்கின்றோம். பாவமே செய்யாத ஒரு நபரை போல நாம் மாறியிருக்கின்றோம். நேற்று நாம் பேசினோம், ஏற்புடையவர்கள் என்றால் ஜஸ்டிபிகேஷன், as if I have not sinned. இதோ நான் பாவம் செய்யாத ஒரு நபரை போல இதோ என்னை கடவுள் மாற்றி இருக்கிறார். என் பாவத்திலிருந்து என்னை மீட்டு அவருக்கு ஏற்புடையவராக என்னை மாற்றுகிறார். ஆகவே நான் இப்போது தீயவனுடைய ஆளுமைக்குள் இல்லை, இருளின் இதோ ஆட்சிக்குள் நான் இல்லை, நான் பாவத்திற்கு அடிமையாக இல்லை. மாறாக நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். கடவுளால் இலவசமாக அவருடைய அருளால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இதோ நான் விலை கொடுத்து ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன். நம்மை மறுபடியும் இருளின் அடிமைத்தனத்தில் விளைவைக்க விரும்பும் தீயவன் இந்த உண்மைக்கு மாறாக பொய்யை நம் மனதில் வைத்து பயத்தையும் குற்ற உணர்வையும் நமக்கு கொடுத்து நம்மை பலவீனப்படுத்தி அந்த பலவீனத்தின் வழியாக மறுபடியும் நம்மை பாவ அடிமைத்தனத்தில் விழ வைப்பதுதான் அவனுடைய நோக்கம். ஆகவே தீயவனை துரத்தியடிக்கும் ஆயுதம்தான் நாம் இன்று இதோ சத்தமாக அறிக்கையிடும் சத்தியம், நான் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவன், இயேசு இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் என்பது. இந்த சத்தியங்களை நாம் அறிக்கையிட்டு நினைவில் கொள்ளாதவரை
பாவம் என்ற தீயவனின் வலையில் இலகுவாக நாம் விழ வாய்ப்புள்ளது. நாம் வாழும் இந்த உலகம் பாவத்தினால் இது பழுதாக்கப்பட்ட உலகம். இந்த உலகம் கவர்ச்சியானது, ஆனால் தரமானதல்ல. இந்த உலகம் கடவுளையோ கடவுளுடைய வார்த்தை வழிகளையோ மையமாக கொண்டதில்லை. இந்த உலகம் உண்மையான இறை உறவின் எல்லைக்கு வெளியே இருப்பதனால் இது பிசாசின் ஆளுமையும் அதிகாரத்தையும் எளிதாக ஏற்றுக்கொள்கின்றன. ஆகவே தான் 1 யோவான் 5 இறைவார்த்தை 19 நாம் வாசிக்கின்றோம், நாம் கடவுளை சார்ந்தவர்கள், ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். ஆகவே நாம் கடவுளோடு இல்லை என்றால் உலகத்தோடு இருக்கிறோம். உலகத்தில் உள்ள பணம், பதவி, அந்தஸ்து இவைகள் நம்முடைய தெய்வங்களாகிவிடும். ஆண்டவராகிய இயேசு மூலம் வருகின்ற மீட்பு அரைகுறையானது அல்ல, அது பரிபூர்ணமான வாழ்வை தருகின்ற மீட்பு. இதனை அறிக்கையிட்டு ஜெபித்து உரிமை கொண்டாடி நிஜமாக நாம் அனுபவிக்க கடவுளை நாம் உறுதியாக பற்றிக்கொள்வோம். ஜெபிப்போம். அப்பா தந்தையே, உம்முடைய மகனை தந்து, இறை அருளை தந்து, இலவசமாக என்னை பாவத்திலிருந்து மீட்டீரே, உமக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த மீட்பின் அனுபவத்தை நாங்கள் சுவைத்து அனுபவித்து உலகம் தரும் பாவம் என்ற இனிப்பை நாடாமல் இருக்க உம்முடைய ஆவினால் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும் அன்பு ஆண்டவரே. ஆமேன்.